ஒரு நன்மையை நாடியோ அல்லது தீமையை தடுக்கவோ எண்ணி தகடு தாயத்துகளை கையிலோ இடுப்பிலோ கழுத்திலோ வீட்டிலோ தொங்க விட்டுக் கொள்வது ஷிர்காகும். யார் தாயத்தை தொங்க விட்டுக் கொண்டானோ அவன் இணை வைத்து விட்டான். இது பல ஹதீஸ்கள் இது மாதிரி அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் நான் இப்ப எடுத்து எழுதுனது. வன் ஜைனப் இம்ராத்தி அப்துல்லாஹின் மசூத், அப்துல்லாஹின் மசூத் ரலி அல்லாஹ் தாலான் அவர்களை பற்றி இப்ப நிறைய சொன்னாங்க. இந்த தகடு தாயத்து, அதாவது தாயத்து போடலாமா போடக்கூடாதா, சாவீஸ் போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கறத பத்தி உள்ள பிரச்சனை. கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்துக்கும், அஞ்சு விஷயம் 25 நிமிஷம் அல்லது 30 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிருவோம் இன்ஷால்லாஹ். அந்த ஹதீஸ்ல இப்படி சொல்லப்படுகின்றது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலி அல்லாஹ் தஆலா அவர்கள் வெளியே போய் வீட்டுக்கு வந்தாங்க. அவருடைய மனைவி ஜைனப் ரலி அல்லாஹ் தஆலா என்ற அந்த பெண்மணியுடைய கழுத்துல ஒரு கயிறு கட்டப்பட்டிருப்பதை பார்த்தார்கள். என்னன்னு கேட்டாங்க. இது மந்திரித்து கட்டப்பட்ட கயிறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு மந்திரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலி அல்லாஹ் தஆலா அவர்கள் அந்த கயிறை பிடிச்சு அறுத்து கீழே தூக்கி போட்டாங்க. கழுத்துல கட்டியிருந்த அந்த கயிறை அறுத்து போட்டாங்க. இதுதான் அந்த ஹதீஸுடைய சாரம். இவ்வளவுதான். சும்மா கால பிறகு சொன்னாங்க, அன்தும் ஆலா அப்துல்லாஹ் லாகனியா அனி ஷிர்க், அப்துல்லாஹுடைய குடும்பத்தினரே, அதாவது மனைவியை பார்த்து சொல்றாங்க, ஷிர்கை விட்டும் நீங்கள் தேவையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அதாவது இந்த மாதிரி ஷிர்கெல்லாம் செய்யக்கூடாது, இது இணை வைப்பது இணை வைக்கிற காரியத்தை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு சமீத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இன்னர் ருகாவ தமாஇம வத்திவலத ஷிர்கன், அதாவது மந்திரிப்பதும் நூல் முடிந்து போடுவது அது மாதிரி ஷஹர் ஷஹர் சூனியம் செய்வது இவையெல்லாம் ஷிர்கை சார்ந்தது, இணை வைப்பதாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன் என்று கணவராகிய அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனைவி இடத்தில் ஜைனப் இடத்தில் சொன்னார்கள். அப்ப நான் கேட்டேன், அந்த மனைவி சொல்றாங்க, நான் கேட்டேன், லிம தகூல் ஹக்கதா, ஏன் அப்படி சொல்றீங்க, ஷிர்க்னு சொல்றீங்களா, என்ன காரணம் என்று கேட்டேன். என்ன காரணம் என்று கேட்டுவிட்டு அவர்களே சொல்லுகின்றார்கள், என்னுடைய கண்ணிலே ஒரு வலி இருந்தது. இந்த அரபிலாம் வாசிச்சு சொன்னா நேரம் அதுக்க வேண்டிய விட்டுறோம், கருத்தை அர்த்தத்தை சொல்றோம். என்னுடைய கண்களில் சில கொஞ்சம் வலி இருந்தது. நான் ஒரு யூத மனிதனிடத்திலே சென்று அதற்காக வேண்டி மந்திரித்துக் கொண்டேன், என்னுடைய கண் வலி போய்விட்டது என்று சொன்னார். நான் சொன்னேன், தன்னுடைய கணவரிடத்தில் அவர் சொல்லுகின்றார், யூதாரி மந்திரிக்கக்கூடிய ஒருவர் இருந்தார், அவரிடத்தில் போய் மந்திரித்துக்கிட்ட என்னுடைய கண் வலி சுகமா போச்சு என்பதாக சொன்னேன். அப்பொழுது ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இன்னமா தாரிக்கு அமலு ஷைத்தான் கான என் தஹ்வா பியதிஹி ஃபைதா ரகா கஃபா அன்ஹா இன்னமா யக்ஃபீக அன் தகூலி கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். அது ஷைத்தானுடைய வேலை, உனக்கு வந்தாலும் மந்திரிச்சு நல்லா போனதுங்கிறது ஷைத்தானுடைய வேலை. அது அவன் தன்னுடைய கையை கொண்டு உன்னுடைய கையில உன்னுடைய கண்களிலே ஒரு வேலையை செய்தான், கண்களை குத்தினான், அதன் காரணமாக அந்த கண்களிலே வேதனை ஏற்பட்டது. அந்த ஷைத்தானுடைய அந்த வேலையை முறியடிப்பதற்காக வேண்டி அந்த யூதன் உனக்கு மந்திரித்துக் கொடுத்திருக்கின்றான். இது ஷைத்தானுடைய வேலை என்பதும் தவறு, அவன் மந்திரித்துக் கொடுத்ததும் தவறு. ஆகவே உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோய் ஏற்பட்டால், ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த துஆவை சொல்லித் தந்தார்களோ அந்த துஆ உனக்கு போதுமானது என்பதாக சொல்லிவிட்டு அந்த துஆவை ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அஸ்ஹிபில் பஸ் ரப்பன் நாஸ் ஃபஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிரு சக்மா என்ற அந்த துஆவுடைய வாசகம் அது. அதாவது மனிதர்களுடைய ரப்பே, ஏற்பட்டிருக்கக்கூடிய எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துன்பத்தை நீ போக்கி விடுவாயாக, நீதான் துன்பங்களை நோய்களை சுகமாக்கக்கூடியவன், நோய்க்கு நிவாரணம் அளிக்கக்கூடியவன், உன்னுடைய ஷிஃபாவை தவிர உன்னுடைய சுகத்தை தவிர வேறு சுகம் என்பது கிடையாது. உன்னுடைய சுகம் ஏற்பட்டுவிட்டால் எந்த நோய் நொடியும் இருக்காது, எந்த நோய் நொடியும் அது விட்டுவிடாது என்று இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது உனக்கு போதுமானது என்பதாக அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தங்களுடைய மனைவி ஜைனபிடத்தில் சொன்னார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் அறிவிக்கப்படுகின்றது. இதுபோன்று சில ஹதீஸுகள் இருக்கின்றன. இப்ப இந்த ஹதீஸில்
அவர் அந்த பெண்மணி அதாவது அப்துல்லா மசூத் ரலி அல்லாஹு தஆலா அவருடைய மனைவி ஒரு கயிற்றை தொங்க விட்டிருந்தார் என்பதாக இருக்கின்றது. அது மந்திரிக்கப்பட்ட கயிறு, மந்திரிக்கப்பட்ட கயிறு. மந்திரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது வேறு ஹதீஸுகளுடைய அடிப்படையிலே இதற்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமாக்கள் ஹதீஸியங்கள் குறிப்பிடுகின்றார்கள். அது இஸ்லாத்தினுடைய மார்க்க முறைக்கு மாற்றமாக ஷைத்தானுடைய அமல்களை கொண்டு செய்யப்பட்ட மந்திரிக்கப்பட்ட கயிறு. இப்ப தாவீஸ் போடுவது கூடாது, தாயத்து போடுவது கூடாது, தகடு எழுதுவது கூடாது என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய முறைக்கு மாற்றமாக இருந்தால் கூடாது என்பதாக பொருளாகும். அதற்கு இங்க அந்த கயிறு போடப்பட்டிருக்கிறது, அது மந்திரிக்கப்பட்ட கயிறாக இருக்கின்றது என்று சொன்னால் எப்படி மந்திரிக்கப்பட்டது, எந்த முறையில் மந்திரிக்கப்பட்டது என்பதை வைத்துத்தான் அங்கே தீர்ப்பு செய்ய வேண்டும். மேலோட்டமாக மந்திரிக்கப்பட்டது என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு பொதுப்படையாக தீர்ப்பு செய்ய முடியாது. மந்திரிக்கப்பட்டது என்பதில் ரெண்டு வகை இருக்குது. இப்ப நம்ம குல்லாஹு ரப்பில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதினார்கள். அதே போன்று ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரை கூட்டி வந்தார், அழைத்து வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார், இன்னொரு அறிவிப்பிலே என்னுடைய சகோதரருக்கு இப்படி ஒரு நோய் ஏற்பட்டு இருக்கின்றது, ஷைத்தானுடைய கோளாறு ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் சொன்னார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து வரும்படியாக சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதினார்கள். பிறகு சில தொடர்ந்து சூராக்களை ஓதினார்கள். 33 ஆயத்துகளை ஓதி அந்த மனிதரின் மீது ஊதினார்கள். அதற்கு முன்னதாக அவருக்கு அப்படி ஒரு நோய் ஏற்பட்டிருந்ததா என்று எவரும் சந்தேகிக்க முடியாத அளவுக்கு அங்கிருந்து அவர் எழுந்து சென்றார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அதான் மன்சில் என்ற பெயரால் அந்த ஆயத்துகள் எல்லாம் நம்ம பெண்மணிகள் பல இடங்களில் ஓதுறாங்க, பல வீடுகளில் ஓதப்படுகின்றது. எல்லாரும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி ஊதினாங்க, நல்லா போச்சு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மந்திரித்தார்கள். அதுக்கு பிறகு மந்திரிக்கிறது அப்படின்னு சொல்றோம், ஓதி ஊதுறதுக்கு பிறகு மந்திரிக்கிறது சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை பற்றி நிறைய சொல்லி இருக்கின்றார்கள். எல்லா நோய்க்கும் மருந்து சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கிறது என்பதால் யாருக்காவது ஏதாவது ஒரு பயம் ஏற்பட்டால் அந்த பயத்துக்கு சிறந்த மருந்து குர்ஆனில் இருக்கக்கூடிய முஅவ்விதத்தை என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு சூராக்கள் குல்லாஹு ரப்பில் ஃபலக் குல்லாஹு ரப்பின்னார். மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பயத்தை போக்குவதற்கு அதைவிட சிறந்த மருந்து உலகத்தில் வேற எதுவும் கிடையாது என்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். இப்படி ஓதி ஊதுவது கூடும் என்று சொல்லும் பொழுது அந்த ஓதி ஊதக்கூடிய அதே ஆயத்துகளை ஒரு தாளிலோ அல்லது ஒரு தகட்டிலோ எழுதி அதை தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதும் கூடும் என்பதாக உலமாக்கள் குறிப்பிடுகின்றனர். வைத்துக் கொள்வதும் கூடும். அதைத்தான் அப்படி தாளை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொள்வது என்பதில அதை ஒரு வெள்ளி கூடு செஞ்சு அதுக்குள்ள போட்டு அடைச்சு தாவீஸ் மாதிரி கட்டிக்கிறது என்பதெல்லாம் மார்க்க முறைப்படிக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஆயத்துகளை கொண்டு குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு ஹதீஸுகளுடைய ஷிபாவுக்குரிய அந்த வசனங்களை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கக்கூடிய துஆக்களை கொண்டு மந்திரிப்பது அதாவது ஓதி பார்ப்பது அதனை எழுதி வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது என்பது அதற்கு விளக்கமாகும். ஏன்னா ஒரு விஷயம் குர்ஆனிலோ ஹதீஸிலோ சொல்லப்பட்டிருந்தால் அதற்கு எதிர்நிலை என்பதை என்ன என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் பெரும்பாலும் ஆரம்ப காலத்தில் சொல்லிக் கொண்டிருந்த அந்த ஆயத்துகள் அதாவது இமாம்களை பின்பற்றுவதை பற்றி சொல்லும் பொழுது இமாம்களை கண்மூடித்தனமாக இவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அந்த காலத்தில் இப்படித்தான் மக்காவாசிகள் எல்லாம் எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவர்களும் இவர்களும் ஒன்றுதான் என்பதாக சொல்லக்கூடிய பழக்கம், எழுதக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், அல்லாஹத்தாலா இறக்கி வைத்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றுகின்றோம், அவர்களுடைய கொள்கைகளைத்தான் பின்பற்றுவோம் என்பதாக சொல்லுகின்றார்கள். இவருடைய முன்னோர்கள் அறிவில்லாதவர்களாக இருந்தாலுமா, நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலுமா என்று அல்லாஹத்தாலா கேட்கின்றான். இந்த இடத்துல தான் உலமாக்கள் விளக்கம் எழுதுகின்றார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் அந்த இடத்துல அல்லாஹத்தாலா சொல்லுவது காபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த ஆயத்து காபிர்களுக்காக வேண்டி இறக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் செய்தார்கள், அல்லாஹ் இறக்கி வைத்ததை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பதாக அவர்களிடத்தில் சொன்னார்கள். நாங்கள் எங்க மூதாதையர்களைத்தான் பின்பற்றுவோம் என்பதாக சொன்னார்கள். அவர்கள் இவர்களுடைய மூதாதையர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் தீனுடைய எந்த விளக்கமும் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஹிதாயத் என்பதே முற்றிலுமாக இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்தாலும் அவங்களை போய் பின்பற்றிக்கிட்டு இருப்பீங்க என்பதாக அல்லாஹத்தாலா கேட்கக்கூடிய அந்த ஆயத்தில் யாராவது ஒரு மனிதர் ஹிதாயத் உடையவராக இருந்து தீனிலே அகல் உள்ளவராக விளக்கம் உள்ளவராக அவர் இருந்துவிட்டால் அவரை பின்பற்றுவது கூடும் என்பதை அந்த ஆயத்தை சொல்லி காட்டுகின்றது. இமாம்களை பின்பற்றுவதற்கு அதை போட்டு சிறந்த ஆயத்தே கிடையாது.
இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய குர்த்துபி என்ற தப்சீரிலும் மாரிஃப் என்ற தப்சீரிலும் இன்னும் பல தப்சீர்களில் இந்த விளக்கங்கள் எழுதப்படுகின்றன. ஆகவே எந்த ஆயத்தை சொல்லி அவர்கள் தக்லீது கூடாது என்பதாக சொல்லுகின்றார்களோ அந்த ஆயத்துகள் தான் தக்லீது கூறிய ஆயத்துகளாக சொல்லப்பட்டு இருக்கின்றன. இந்த இடத்துல அவர்கள் அறிவில்லாதவர்களாக ஹிதாயத்துள்ளவர்களாக இல்லாமல் இருந்தாலுமா என்று கேட்கக்கூடிய அந்த வாசகங்கள் இருக்கின்றனவே, அது ஹிதாயத்து உள்ளவர்களாக அகல் உள்ளவர்கள் தீனில பரிபூர்ணமான அறிவுள்ளவர்களாக இருந்தால் பின்பற்றலாம் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த தாயத்து எழுதக்கூடிய விஷயத்திலே அது மார்க்கத்திற்கு முரணான விஷயமாக இருந்தால், ஷைத்தான் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால், காபிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால், தீனுக்கு மாற்றமான ஷரியத்துக்கு மாறுபட்ட விஷயமாக இருந்தால் அது கூடாது, ஷரியத்துக்கு உட்பட்ட விஷயமாக இருந்தால் அது கூடும் என்பதை அந்த வாசகமே சொல்லிக் காட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய அந்த வாசகமே சொல்லிக் காட்டுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த துஆவை நமக்கு அறிவிக்கின்றது என்பதாக உலமாக்கள் விளக்கம் தந்திருக்கின்றனர். அதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தாயத்து எழுதுறது, தாயத்து போடுறது, ஓதி பார்க்கறது அப்படிங்கிறது மார்க்கத்தில் உண்டு, அது ஷரியாத்தினுடைய வரம்புக்கு மாறுபடாமல் இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இவங்க எழுதியிருக்கிறது காபிர்கள் செய்யக்கூடிய மார்க்கத்திற்கு முரணாக ஷைத்தான் ஜின்களை வைத்து, தவறான ஜின்களை வைத்து தவறான காரியங்களை செய்யக்கூடிய விஷயங்கள் தான் கூடாது என்பதை அந்த ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கின்றது.